Dear students, Ratna Kalvinilethin Sarvil Ungal Yavarin Valtirin Tamilipul Angilam Vasike Paichi Lesson 34 Phonetics. The phonetics pathi nama ipa paathirukkom. Kadantha videos la vandu nama enna paathom appadina vowel sounds paathom. Vowel appadina enna appadina uyir osaigal. தமிழ்ல உயிரெழுத்து அப்படிங்கிறாங்க இல்லையா. இப்ப நம்ம பார்க்க போறது டிஃப்தாங்ஸ். சரியா, இதை நம்ம எப்படி சொல்றோம்? டிஃப்தாங்ஸ் அப்படிங்கிறோம். சரி, இந்த வவுல் சவுண்டுக்கும் டிஃப்தாங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வவுல் சவுண்டு வந்து உயிர் ஓசைகள் தமிழ்ல இருக்க மாதிரியே ஆ, இ, உ போன்ற ஓசைகள், இந்த உயிர் ஓசைகள். இதை பியோர் வவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கலப்பில்லாத உயிரோசைகள், சுத்தமான உயிரோசைகள் என்று சொல்லி, வேறு வழிகள் கலக்காதது. இந்த ரெண்டு உயிரெழுத்து ஓசையே, ரெண்டு உயிர் ஓசைகளே ஒன்னா சேர்ந்து வேறு வழியையும் கொடுப்பதுண்டு. அதுவும் ஒரு உயிர் ஓசை போன்றது தான். அதுதான் நம்ம டிஃப்தாங்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். தமிழில் வந்து உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து உயிர் மெய்யெழுத்து பிறக்குது இல்லையா. இக்கு பிளஸ் ஆ கா அப்படின்னு படிக்கிறோம். இங்கே ஆங்கிலத்தில் உயிரெழுத்து இன்னொரு உயிரெழுத்தோட, அதாவது உயிர் ஓசை இன்னொரு உயிர் ஓசையோட சேர்ந்து நமக்கு ஒரு கலப்பு உயிர் ஓசையை கொடுக்கிறது. அதுவே டிஃப்தாங்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. இப்பொழுது நாம் பாடத்துக்கு செல்லலாம். அந்த பாடத்தில் இந்த டிஃப்தாங்ஸ் பற்றி நீங்கள் தெளிவாக கற்றுக்க போகிறீங்க. இந்த பக்கத்தை பாருங்கள். இதில் நான்கு வரிசைகளில் நான்கு வார்த்தைகள் கொடுத்துருக்குறோம். அடுத்தது வந்து அந்த வார்த்தையில் உள்ள அந்த உயிர் ஓசையை கொடுக்கக்கூடிய எழுத்துக்கள் அடுத்து கொடுத்துருக்கோம். அது என்ன ஓசையை கொடுக்கறது, என்ன டிஃப்தாங் கொடுக்குது, அந்த சவுண்டை உண்டாக்குது அப்படிங்கிறத கடைசியாக கொடுத்துருக்கோம். இந்த ரெண்டு சாய்வு கோடுகளுக்கு இடையில், ரெண்டு ஸ்லாஷஸ்க்கு நடுவில் நாங்கள் அந்த டிஃப்தாங் அந்த சிம்பலை கொடுத்துருக்குறோம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ரோவில் இருக்குது பாருங்க, அந்த வார்த்தை பிஏஒய். அதை எப்படி படிக்கணும்னா பேய் அப்படின்னு படிக்கணும். சரியா, நம்ம தமிழில் இருக்க மாதிரி அந்த ஏன்ற ஓசையோடு படிக்கக்கூடாது, ஐ அப்படிங்கிற ஓசையோடு படிக்கணும். ஓகேவா? அது பெய். அந்த ஓசையை கொடுக்கக்கூடிய, அந்த உயிர் ஓசையை கொடுக்கக்கூடிய, அல்லது அந்த டிஃப்தாங் சவுண்டை கொடுக்கக்கூடிய இரண்டு எழுத்துக்கள் ஏ ஒய். அவை கொடுக்கக்கூடிய அந்த ஓசை கடைசியாக அந்த சிம்பல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த சிம்பலை பார்த்த உடனே நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஐ அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், இந்த டிஃப்தாங் அப்படிங்கிறது வந்து இரண்டு கலப்பில்லாத உயிரோசைகள் இணைந்தது. கலப்பில்லாத உயிரோசையாக இருந்தால் அதை நம்ம வவுல் அப்படின்றோம். பியூர் வவுல் அப்படின்னு சொல்வது உண்டு. அந்த இரண்டு வவுல் சவுண்டு சேரும்போது அது டிஃப்தாங். இங்கே என்ன வவுல் சவுண்ட்ஸ் இணைந்திருக்குது? ஏ அப்படிங்கிற அந்த ஓசையும் இ என்ற ஓசையும் இணைகிறது. ஏ இ சேர்ந்து ஐ அப்படிங்கிற ஓசையை கொடுக்கிறது. செகண்ட் ரோ வேர்ட் ரோல். சரியா, அது ஓ அப்படின்னு தமிழ் ஓ மாதிரி நம்ம வாய் நல்ல அகலமா அப்படி சொல்லக்கூடாது, அதை ஓ அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அது ரெண்டு ஓசைகள் இணைந்தது. ஆரம்பத்தில் அது அ அப்படின்ற ஓசையில் ஆரம்பிக்குது, அப்புறம் உ அப்படிங்கிற ஓசையாக மாறுது. ரெண்டு ஓசைகள் இணைந்திருக்கு, அ உ ஓ. ஓகேவா? அது ஓ அப்படின்னு சொல்லணும். இது ஆங்கிலேயருடைய உச்சரிப்பு. அந்த வார்த்தைகள்லாம் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த ஓசையை கொடுக்கக்கூடிய ஆங்கில எழுத்து அது நடுவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது.
அது என்ன எழுத்து? ஓ என்ற எழுத்து. அந்த எழுத்தையும் அப்படி தான் உச்சரிக்கணும். ஓகேவா? நம்ம தமிழ் உச்சரிக்க மாதிரி ஓ அப்படின்னு சொல்லக்கூடாது. ரைட். அடுத்தது மூன்றாம் வரிசை வார்த்தை லைன். அந்த உயிர் ஓசை, அதாவது அந்த டிப்தாங் சவுண்டை கொடுக்கக்கூடிய எழுத்து அந்த ஐ என்ற எழுத்து. அதில் வரக்கூடிய உச்சரிப்பு ஐ. அ அப்படிங்கிற ஓசையும் இ அப்படிங்கிற ஓசையும் இணைந்து ஐ அப்படிங்கிற கலப்பு உயிர் ஓசையாக மாறுகிறது. அதனுடைய சிம்பல் தான் கடைசியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஃபோர்த் ரோ வேர்ட் கவ். அந்த டிப்தாங் சவுண்டை கொடுக்கக்கூடிய எழுத்துக்கள் ஓ மற்றும் டபிள்யூ. இவை என்ன ஓசையை கொடுக்கிறது? அவ் என்ற ஓசையை கொடுக்கிறது. அ என்ற ஓசையும் உ என்ற ஓசையும் இணைந்து அவ் என்ற ஓசையை கொடுக்கிறது. அதற்கான சிம்பல் வலது பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிலர் இதெல்லாம் பார்த்துட்டு சார் இதெல்லாம் கற்றுக்கணுமா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இன்னும் ரொம்ப கற்றுக்க வேண்டாம். இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் எழுத்துக்கள் கற்றுக் கொடுக்க போகிறேன். அதாவது கான்சனன்ட் சவுண்ட்ஸ், அதுவும் நிறைய கிடையாது, கொஞ்சம்தான். இது புரியலன்னா கூட நீங்கள் இந்த காணொலியை ரெண்டு மூணு தடவை பார்த்தா நல்லா புரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் கற்றுக்கிறனால என்ன யூஸு? உங்களுடைய ஆங்கிலத்தினுடைய தரம் ரொம்ப அதிகமாகிடும். நீங்கள் பேசுகிற உச்சரிப்பு நல்லா இருக்கும். நீங்கள் ஆங்கிலம் நல்லா புரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. சொல்லப்போன சில பேர் என்ன சொல்கிறாங்க, எனக்கு மற்றவங்க இந்தியர்கள் பேசுகிற இங்கிலீஷ் புரியுது ஆனால் ஆங்கிலேயர்கள் பேசுகிற இங்கிலீஷ் புரியலை. இந்த இங்கிலீஷ் மூவிஸ்லலாம் வர அவங்க பேசுகிறதெல்லாம் எனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபோனெடிக்ஸ் கற்றுக்கிட்டால் அதுவும் புரிய ஆரம்பிக்கும். அப்படி புரிய ஆரம்பித்தா நீங்களும் நியூஸ் அது மாதிரின்னு கவனிக்க ஆரம்பிப்பீங்க. நியூஸோ அல்லது சில ஃபிலிம்ஸோ ட்ராமாஸோ நீங்கள் கவனிக்க ஆரம்பிப்பீங்க. அப்படி கவனிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கொஞ்ச நாள்லேயே நீங்கள் வந்து அழகாக இங்கிலீஷ் பேச ஆரம்பிப்பீங்க. மற்றவங்களாம் ஆச்சரியப்படுவாங்க. அதற்கு ஒரு சில மாதங்கள் ஆகலாம், ரொம்ப வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி ஒரே மாதத்தில் கற்றுக்கலாம் அப்படின்னும் நான் சொல்லலை. இருந்தாலும் நீங்கள் பொறுமையாக கற்றுக்கிட்டா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்த எழுத்துக்களை பார்க்கலாம். இப்பொழுது இந்த பக்கத்தை பார்க்கலாம். இதில் அந்த ஃபிஃப்த்து ரோ வேர்ட் சாயில். அதில் அந்த உயிர் ஓசை, அதாவது டிப்தாங் ஓசையை கொடுக்கக்கூடிய எழுத்துக்கள் ஓ மற்றும் ஐ, இந்த இரண்டு எழுத்துக்கள். அது என்ன ஓசையை கொடுக்கிறது? ஆய் அப்படிங்கிற ஓசையை கொடுக்கிறது. இந்த டிப்தாங்குடைய சிம்பல் கடைசியாக வலது பக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிக்ஸ்த்து வேர்ட் இயர். இந்த எழுத்துக்கள் இ மற்றும் ஏ, இந்த எழுத்துக்கள் அந்த ஓசையை கொடுக்கிறது. அந்த சவுண்ட் என்ன அப்படின்னா இயர் அப்படிங்கிற சவுண்டு. அந்த சிம்பல் ரைட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்கோம். அடுத்தது செவன்த்து வேர்ட் ஹேர். இந்த எழுத்துக்கள் எது? அந்த ஓசையை கொடுக்கக்கூடிய எழுத்துக்கள், டிஸ்தாங் ஓசையை கொடுக்கக்கூடிய எழுத்துக்கள் ஏ மற்றும் ஐ. அதனுடைய சிம்பல், அந்த டிஃப்தாங்குடைய சிம்பல் ரைட் ஹேண்ட் சைடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சவுண்ட் வந்து ஏ அப்படின்னு சொல்லணும். இது நமக்கு பழக்கம் ஆகிடும். இதில் நிறைய வேர்ட்ஸ் எக்ஸாம்பிள் நாங்கள் தர இருக்கிறோம். அதெல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது இந்த சவுண்ட் நல்லா பழக்கமாயிடும். அதனால் கஷ்டப்பட தேவையில்லை. அடுத்து நம்ம இதை வாசிச்சும் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வேர்ட் புவர். இதில் ரெண்டு ஓ, டபுள் ஓ வந்திருக்குது. அதுதான் அந்த டிஃப்தாங் சவுண்டை கொடுக்குது. அதை நம்ம எப்படி உச்சரிக்கிறோம்? உவ அப்படின்னு உச்சரிக்கிறோம். உ அ, இந்த ரெண்டு உச்சரிப்புகளும் சேர்ந்து அந்த உவ அப்படிங்கிற உச்சரிப்பை கொடுக்கிறது. அதனுடைய சிம்பல் ரைட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்குறோம்.
ஆங்கிலத்தில் உள்ள டிப்தாங்ஸ் அவ்வளோதான், இந்த எட்டு தான். அதாவது கலப்பு உயிர் ஓசைகள் எட்டு தான். இது எட்டு நல்லா தரவு பண்ணிக்கலாம், ஓகேவா? மற்ற மொழிகளில் வேறு டிப்தாங்ஸ் கூட இருக்கலாம், இது மாதிரி கலப்பு உயிர் ஓசைகள் இருக்கலாம். தமிழில் கூட உண்டு, ஐ ஔ போன்ற அந்த ஓசைகள். அதை நம்ம ஒரே எழுத்தாக தான் நம்ம படிக்கிறோம், அதை உயிர் எழுத்துனே சேர்த்து படிச்சிடறோம். இது மாதிரி கலப்பு உயிர் அது மாதிரிலாம் நம்ம படிக்கிறது இல்லை, அவ்வளோதான். சரி, அடுத்தது நம்ம இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த பக்கத்தில் அந்த எட்டு டிப்தாங்ஸ்களும் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அது ஒன்றொன்றுத்துக்கும் உரிய விளக்கத்தை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதற்கு பிறகு இதை நான் வாசித்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் டிப்தாங், அது வந்து ஐ சவுண்டு, ஐ, அது ஏ, அப்புறம் இ, இந்த ரெண்டு ஓசைகள் இணைந்தது, ஏ இ. இப்படியும் சொல்லலாம், ஏ ப்ளஸ் இ ஐ அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ரெண்டாவது டிப்தாங், அ உ, இந்த ரெண்டு ஓசைகளும் இணைந்தது, அ உ, ஔ. சரியா, அது சேரும்போது எப்படி வந்துட்டு ஔ அப்படின்னு வந்தது. அடுத்தது தேர்ட் டிப்தாங், ஐ, அது வந்து அ இ, இந்த ரெண்டு ஓசைகளும் சேர்ந்து வரக்கூடியது, அது ஐ என்று ஒலிக்கப்படுகிறது. ஃபோர்த் ஒன் ஔ, அ உ, இந்த இரண்டு ஓசைகளும் சேர்ந்து ஔ அப்படிங்கிற ஒலியாக மாறுகிறது. ஃபிஃப்த் ஒன் ஆய், ஆ இ சேர்ந்து என்னவா மாறுது, ஆய் அப்படின்னு மாறுது. அடுத்தது சிக்ஸ்த் ஒன் இய, இ அ, இந்த ரெண்டு ஓசைகளும் சேர்ந்து இய அப்படின்ற ஓசையாக மாறுது. அடுத்தது ஏ அ, இந்த இரண்டு ஓசைகளும் இணைந்து ஏ அப்படிங்கிற ஓசையாக மாறுது. அடுத்தது உ அ, இந்த இரண்டு ஓசைகளும் சேர்ந்து உ அப்படிங்கிற ஓசையாக மாறுகிறது. இப்பொழுது நான் இவற்றை வாசிக்கிறேன், அந்த டிப்தாங்ஸையும் அந்த வார்த்தைகளையும் வாசிக்கிறேன், நீங்களும் திருப்பி சொல்லுங்க. ஐ, பெய், ஓ, ரோல், ஐ, லைன், ஔ, கௌ. நெக்ஸ்ட் ஆய், சாயில், இய, இயர், ஏ, ஹேர், உவ, புவர். ஓகேவா? இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு இது ப்ராக்டிஸ் ஆகிருக்கும். இனிமேல் நம்ம அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மெய்யெழுத்து ஓசைகள், அதாவது கான்சனன்ட் சவுண்ட்ஸ், அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காணொலியை கண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் யாவருக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். வெற்றி பெற வாழ்த்துக்கள்.